الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بالروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون ولما جاءهم كتاب من عند الله مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا به فلعنة الله على الكافرين صدق الله العلي العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கடந்த அமர்வில் நாம் 85-86 சூரா பக்கராவினுடைய வசனங்களை நாம் விளக்கம் செய்தோம். பனி இஸ்ரவேலர்களுடைய அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து கொண்டு வேதத்தில் சிலதை எடுத்து நடந்து வேதத்தில் சிலதை விட்டுவிடக்கூடியவர்களாக அவர்களுடைய மனம் போன போக்கில் வேதத்தை ஆக்கிக் கொண்டதை நாம் பற்றி பேசினோம். இன்று 87-89 வசனம், மூன்று வசனங்களை இப்போது ஓதப்பட்டது. அல்லாஹ் ஜல்லஷானா தாலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மெய்யாகவே ஒரு வேதத்தை கொடுத்தோம், அவருக்கு பின்னர் நம் தூதர்களையும் தொடர்ச்சியாக்கி வைத்தோம், மேலும் மரியமின் மகன் ஈசாவிற்கு தெளிவான ஆதாரங்களை வழங்கி பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவரை பலப்படுத்தினோம். ஆகவே யூதர்களே, உங்கள் மனம் விரும்பாத ஒன்றை கொண்டு நம் தூதர் உங்களிடம் வரும்போதெல்லாம் நீங்கள் பிரிமை எடுத்துக் கொள்கின்றீர்கள். எனவே நபிமார்களில் ஒரு சாராரை பொய்யாக்கி கொண்டும் ஒரு சாராரை கொலை செய்து கொண்டும் இருந்தீர்கள். எங்களுடைய இதயங்கள் ஒரே போடப்பட்டிருக்கின்றது என்றும் யூதர்களான அவர்கள் கூறினர். அவர்களின் நிராகரிப்பு காரணமாக அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஆகவே மிக சொற்பத்தையே அவர்கள் விசுவாசம் கொள்கின்றார்கள். அவர்களுடன் இருக்கின்ற வேதத்தை மெய்ப்பிக்கும் வேதம் திருக்குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து அவர்கள் வந்த பொழுது அவர்களின் நிலையே மாறிவிட்டது. ஆனால் இதற்கு முன்னர் முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக வெற்றி கிட்ட நபியின் பொருட்டாலும் இந்த குர்ஆனின் மூலமாகவும் வெற்றி தோடி கொண்டிருந்தனர். அவர்கள் நன்கு அறிந்து வைத்துக் கொண்டிருந்த திருக்குர்ஆன் அவர்களிடம் வந்தபோது அதனை நிராகரித்து விட்டார்கள். எனவே அல்லாஹ்வின் சாபம் நிராகரிப்போரின் மீது உண்டாவதாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தௌராத்தை கொடுத்தோம் என்று கூறிவிட்டு அதன் தொடர்ச்சியாக கூறுகின்றான். அவர்களை தொடர்ந்து நிறைய நபிமார்களை அல்லாஹு ஜல்லஷானா தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தொடர்ந்து எத்தனை நபிமார்கள் என்றால் யூஷா அலைஹிஸ்ஸலாம், அஷ்ஷமவி அலைஹிஸ்ஸலாம், ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம், அர்மியா அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்கீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி குறைய பேர் சொல்லியிருக்கிறேன். 4000 நபிமார்களை அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்திடமிருந்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாவுக்கும் மத்தியில 4000 என்றும் 70000 என்றும் ஒரு சொல்படி அத்தனை நபிமார்களை அல்லாஹ் ஜல்லஷானா தஆலா அனுப்பியிருக்கிறான். ஏன் இத்தனை நபிமார்கள்? இதை அவங்க பெருமையா சொல்லுவாங்க. யூதர்கள் எங்களுடைய சமூகத்தில் தான் நிறைய நபிமார்கள் வந்தாங்கன்னு சொல்லி அதை அவர்கள் பெருமையாக சொல்வார்கள். இது பெருமைக்குரிய விஷயம் அல்ல.
மேலும் ஏன் அனுப்புறான்னா, ஒரு நபி வந்து சீர்திருத்தம் செய்வாரு, அவர் போனதோட மறுபடி இவங்க என்ன செய்வாங்க, கெட்டு போயிருவாங்க, தான் நினைச்சதை செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அல்லாஹ் மறுபடி அனுப்புறான். அப்ப நிறைய நபிமார்கள் அனுப்பினது, அவர்களுடைய சமூகத்தில் அனுப்பினது அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அல்ல, மைனஸ் பாயிண்ட். ஒரு நபி சீர்திருத்தம் செஞ்சுட்டு போவாரு, அதற்கு பிறகு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க கேட்க முடியாது, நபிக்கே புத்தி சொல்றது. நபிக்கே புத்தி சொல்வார்கள், நபியினுடைய சீர்திருத்தத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், எத்தனையோ நபிமார்களை பொய்யுரைத்தும் இருக்கின்றார்கள், கொலை செய்தும் இருக்கிறான். நிறைய நபிமார்களை கொலை செய்திருக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த யூதர்கள் தான் கொன்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல முயற்சித்து அவங்க கொன்றதாக சொல்றாங்க, ஆனா என்ன செய்யல, அந்த நிலைமை தோர்த்து விட்டது. கொல்ல முயற்சி பண்ணாங்களா இல்லையா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒரு யூத பெண்மணி நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியை வைத்துதான் விருந்து கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண நேரத்தில் அதை வெளிப்படுத்தினார்கள். யூத பெண் நஞ்சூட்டப்பட்ட உணவை தந்த அந்த நஞ்சு என்னுடைய உயிர் நரம்பை அறுக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தெளிவான கிரந்தத்தில் இருக்கிறது. ஆகையில் ரசூலுல்லாஹ் உட்பட எல்லா நபிமார்களையும் கொலை செய்தவர்கள் யூதர்கள் தான். இது அல்லாஹ்வுடைய கூட்டு. ஒரு சிலரை பொய்ப்படுத்துவாங்க, நிறைய பேரை கொலை செய்திருக்கிறான். யாசின் சூராவிலே வரும், நபியை சொல்ல கேளுங்கன்னு சொன்னவரை கொலை செய்தார்கள். கூட்டங்களே, முர்சலீனை பின்பற்றுங்கன்னு சொன்னார். அவர் பேர் ஹபீப், அவரை கொலை செய்தார். ஆக சாலிஹின்களையும் நபிமார்களையும் நிறைய பேரை கொலை செய்ததாக அல்லாஹு ஜல்லா சொல்கின்றார். தொடர்ச்சியாக அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பியிருக்கான். நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ரசூல்மார்களுக்கு வேதம் அல்லது சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். நபிமார்களுக்கு முந்திய கொடுக்கப்பட்ட அந்த சுஹுஃபுகளுடைய ஷரியத்தையே, முந்திய நபிமாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தினுடைய ஷரியத்தையே இவர்கள் எடுத்து வைப்பார்கள். இதுதான் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் உண்டான வித்தியாசம். சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா நிறைய ரசூல்மார்களை அனுப்பிவிட்டு அடுத்து சொல்றான், ஆ தெய்னா ஐசபுன மரியமல் பையினா திவா ஐயதுனாக பிரோஹில் குதுஸ். அப்ப ஒட்டுமொத்தமாக நிறைய நபிமார்களை அனுப்பினோம் சொல்லிட்டு ஈசா அலி இஸ்லாத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கின்றான். ஈசா அலி இஸ்லாம் மரியமுடைய மகன் ஈசாவிற்கு நிறைய அத்தாட்சியோடு நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். வா ஐயதுனாக பிரோஹில் குதுஸ், பரிசுத்த ஆத்மாவான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்களை வலுப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். யூதர்களுக்கு மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்றதுதான் ஈமான். யுமினூன பில் கைப் என்றுதான் இருந்தது அலிஃப்லாமுடைய துவக்கத்திலேயே நாம் தப்சீர் செய்தோம். மறைவான விஷயத்தை கொண்டு ஈமான் கொள்றதுதான் ஈமான். யூதர்கள் கண்ணுக்கு முன்னால தெரிகிறதை தான் அவங்க நம்புவாங்க. அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா வானத்திலிருந்து மண்ணு செல்வாவை இறக்கணானா இல்லையா, அதையே அவங்க வாண்டான்ட்டாங்க. ஏன்னா அது எங்கிருந்து வருது, மறுபடி நின்றுமோ, எங்களுக்கு பூமியில எங்க கண்ணுக்கு முன்னால விளையிறது கீரை பருப்பு இது மாதிரி உள்ளது வேணும். அது மாத்திரமல்ல, மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வோடு சம்பாசிக்க செல்லதை நாம் இதற்கு முன்னால நாம விளக்கியிருந்தோம். அப்ப அல்லாஹ்வோடு அந்த பேச்சை நாங்களும் கேட்கணும்னு கூட வந்தாங்க. பேச்ச கேட்ட உடனே அல்லாஹ் பார்க்கணும்னா, அப்ப என்ன, இவங்க கண் கூட பார்த்தா தான் இவங்க என்ன செய்யறது, நம்புவது. அப்படித்தான் அவங்களுடைய ஈமான் இருந்துச்சு. எத்தனையோ அத்தாட்சிகளை வேற எந்த சமூகத்துக்கும் வழங்கப்படாத அவ்வளவு அத்தாட்சிகளை அவங்க கண்ணுக்கு முன்னாலே நடந்துமே அவ்வளவையும் பொய்ப்படுத்துறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்து சென்றது ஒரு சாதாரணமான விஷயமா, அவர்களையும் அவர்கள் கண் முன்னால் தான் அது நடந்தது.
அப்ப இவ்வளவு அத்தாட்சி மரணித்த பிறகும் அல்லாஹ்வை பார்க்கணும்னு சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்துட்டான், கோபத்துல அவங்கள மரணிக்க வச்சுட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் இப்படி எல்லாத்தையும் மரணிக்க வச்சுட்டா நான் யார்கிட்ட யாகத்துவத்தை சொல்றது என்று அவர்கள் மன்றாடி பிரார்த்தத்தின் மூலமாக மீண்டும் உயிர்ப்பித்தார்கள். அப்ப இவ்வளவு விஷயங்கள் அவர்களுக்கு நடந்துமே உடனே மாத்திருவாங்க. யூதர்களுடைய சைக்காலஜி, அவங்களுடைய மனோத இதே அப்படித்தான், கண்ணுக்கு முன்னால தெரியறத தான் நம்புவாங்க. அதனால்தான் மறைவான விஷயங்கள் ஒன்று உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க கண்ணுக்கு முன்னாலே கணவன் இல்லாமல் ஒரு பெண் மாத்திரமே அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு பிறக்க வைத்தான். மறைவான விஷயம் ஒன்று இருக்கு, அல்லாஹ் நினைத்தால் எதுவும் நடக்கும், அவன் எப்படியும் உற்பத்தி செய்ய முடியும். உலகத்தினுடைய இயற்கை நிதிகளை நியதிகளை அல்லாஹ் அந்த காரணங்களை நீக்கிவிட்டு காரணம் இல்லாமலேயே என்ன செய்வான், அவன் செயல்படுத்த முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்தாங்க, கணவன் இல்லாமல் ஆண் துணை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைத்தான். ஆனால் அதையே அவங்க என்ன செய்தாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையே தவறான நடத்தை உள்ளவள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கர்ப்புக்கு அவங்க என்ன செய்தாங்க, அவதூறு விளைவிச்சாங்க. இவ்வளவு அத்தாட்சிகளை கண்கூடாக கண்டுமே மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது களங்கம் கற்பித்தார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஏழு இடங்கள்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்கெல்லாம் சொல்லுவானோ அங்கெல்லாம் ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன், மரியமுடைய குமாரன் என்று சொல்வதற்கு காரணம் என்னால் அவங்க கணவன் இல்லாம, ஏன்னா தந்தை பெயரை சொல்லித்தான் மகனை சொல்லுவாங்க, அப்ப அவருக்கு தந்தை இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் குர்ஆன்ல வரக்கூடிய ஒரே பேர் பெண்ணினுடைய பேர் மரியம் தான். ஏன் அதை சொன்னா, தந்தை இல்லாமல் அல்லாஹ்வால் இப்படியும் நடத்த முடியும் என்பதை பதிய வைப்பதற்காக வேண்டித்தான் ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியமுடைய மகன், மரியமுடைய மகன் என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அதை உணர்த்துகின்றான். மரியம் என்றால் பணிவிடை செய்யக்கூடியவள், அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவள் என்ற சுரியானி பாசையில உள்ளது. அல்லாஹ் ஜல்லஷானாத்தால எப்படி நபிமார்களோடு பேசினானோ அது மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தோடையும் பேசியிருக்கக்கூடிய வசனங்கள் திருக்குர்ஆனிலே இடம் பெற்றிருக்கின்றன. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கொல்ல முயற்சித்தார்கள். அல்லாஹ் ஜல்லஷானாத்தாலா வஅய்யதனாஹு பிர்ரூஹில் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களை வலுப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். ரூஹுல் குதுஸ் என்றால் பரிசுத்த ஆன்மா என்ற அர்த்தம். ஏனென்றால் மலக்குமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், மலக்குமார்கள் பாவத்தினுடைய இயல்பை பெற்றிருக்காதவர்கள். பாவம்னா அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது, அந்த சிஸ்டத்துல தான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப பாவம் என்றாலே என்னன்னு தெரியாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்றால் என்னன்னு தெரியாது. அதனால்தான் அவர்களுக்கு ரூஹல் குதுஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் இப்னு சாபித் அவர்கள் ரசூலுல்லாஹி புகழ்ந்து பாடும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஅய்யதனாக பிரூஹில் குதுஸ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு வலி சேர்ப்பானாக என்று சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதனாலேயே மற்ற நபிமார்களை விடவும் அதிகமான மொஜிசாத்துகளை கொடுத்தான். இந்த யூதர்கள் கண்கூடா உள்ளதை தான் நம்புறாங்களா இல்லையா, அப்படி உள்ளது இல்ல, மறைவான விஷயமும் உண்டு என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒண்ணு உண்டு, இப்படி செய்ய முடியும் அல்லாஹ்வால், அப்ப இவங்க சொல்ல உயிர்ப்பிக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு என்றுதான் சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு குஷ்டரோகிகளை நிவாரணப்படுத்தியிருக்கிறார்கள், கண் தெரியாதவர்களை பார்க்க வைத்திருக்கின்றார்கள், வீட்டில் நடந்த விஷயத்தை என்னென்ன சொத்துக்களை எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்கிறதையெல்லாம் இவர்கள் மறைவான விஷயத்தை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் பேசுகிறது, வேற சூராக்கள்ல பேசு. ஏன் இவ்வளவு நிறைய மொஜிசாத்துக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, காரணம் இந்த யூதர்கள் கண்கூட உள்ளதைத்தான் நம்புவாங்க, அப்படி ஒன்று இல்ல, மறைவான உள்ள விஷயம் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக
وآتينا عيسى بن مريم البينات نرية تاتشيغلي الله تعالى عيسى عليه السلام அவர்களுக்கு கொடுத்ததாக சொல்கின்றார். அடுத்த வசனத்தில் فكلما جاءكم رسول بما لا تهوى انفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون. அதாவது ரசூல்மார்கள் நபிமார்கள் அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்வார்கள் என்றால் அந்த சட்டம் இவங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்க, அந்த நபியை பின்பற்ற மாட்டாங்க. இவங்க விரும்புறத நபி சொல்லணும். அந்த யூதர்களுடைய மென்டாலிட்டி அப்படிதான், நபி சொல்றதை தானே கேட்கணும். அல்ல, குரான்ல இந்த வசனத்தில் அதை சொல்லலாம், அவங்க மனம் விரும்புறத சொல்லலன்னு சொன்னா அந்த நபியை பொய்ப்படுத்திடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் நபியை பொய்ப்படுத்துவார்கள். அதே சமயம் எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு பெருமை அடிச்சுக்கிடும், நீங்கள்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி இதையும் மீறி அவங்க சொன்னான்ட்டா அவங்கள கொலை செய்யறது என்று இந்த திருவசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி அவுஸ் ஹசரஜ் என்ற முஸ்ரிக்கீன்களாக இருந்தாங்க மதீனாவில். அவங்க அரபிகள். இந்த யூதர்கள் வந்து வேதத்தை பெற்றவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும், முஸ்ரிக்கீன்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் சண்டை வரும் பொழுது அந்த யூதர்கள் சொல்வார்கள், கடைசி காலத்தில் இறுதி நபி ஒருவர் வர்றார், எங்க வேதத்துல வந்திருக்கு, அந்த நபியை வைத்து அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வதவஜ்ஜஹு இலைக, அல்லாஹும் மன்சூர்னா பின் நபியில் மபூஸி ஃபி ஆஹிரி ஸமான் அல்லதி நஜிது ஸிஃபத்தஹு ஃபித் தௌராத். அல்லாஹ் இடத்துல காப்பாங்க, யா அல்லாஹ், கடைசியாக ஒரு நபியை நீ அனுப்புறன்னு சொல்லியிருக்கே, அந்த நபியை வைத்து நாங்கள் உங்களிடத்துல கேட்கிறோம். அந்த நபியை பற்றி எங்க தௌராத்திலே நாங்கள் அவங்களுடைய வர்ணனைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த நபியின் மூலமாக இந்த முஸ்ரிக்கீன்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தான் என்று பிரார்த்திப்பாங்க. கடைசியில் அந்த இறுதி நபியே வந்துட்டாங்க, இறுதி நபியே இதை செய்தார்கள், வந்து விட்டார்கள். சல்மான் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஒரு யூத அறிஞர் சொல்வார், தௌராத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வரும்பொழுது இந்த சல்மான் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கியாமத் நாள் மரணத்திற்கு பின்னுண்டான நிகழ்வுகளை எல்லாம் பத்தி கேட்கும் பொழுது அதை பற்றியெல்லாம் சொல்வதற்கு இறுதி நபி ஒருவர் வருவார், அவர் மக்காவில் பிறப்பார் என்று எல்லா அடையாளங்களையும் சொல்றாங்க. இப்ப மதீனாவுக்கு ரசூல்லா வந்துட்டாங்க, சல்மான் கைஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இவர் போய் தனக்கு சொன்ன அந்த யூத அறிஞரிடம் போய், நீங்க தானே சொன்னீங்க ஒரு நபி வருவாரு, ஆகிரத்தை பற்றியும் மறுமையை பற்றியும் அவர் விளக்கமாக சொல்வார்கள் என்று சொல்லி அந்த நபி வந்துட்டாங்க, நீங்க ஏன் இஸ்லாத்துக்கு வரல என்று கேட்டபொழுது அவர் தலையை கவுந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் சொன்னாரு, நான் சொன்னால் இவர் இல்லை. அப்ப அவர்களுக்கு, யூதர்களுக்கு தன்னுடைய சமூகத்திலிருந்து நபி வரலையே என்ற ஒரு பொறாமை, தன்னுடைய சமூகத்திலிருந்து நபி வரணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க, அரபி சமூகத்திலிருந்து வந்துடுச்சு, அந்த பொறாமை தான். எந்த யூதர்களுமே இஸ்லாத்துல வரல, ரொம்ப சொற்பமான சிலர் தான் இஸ்லாத்துக்கு யூதர்கள் வந்திருக்காங்க. அப்துல்லாஹி இப்னு சலாம் ஒரு யூத அறிஞர் தான், நாம் முன்பு ஒரு தடவை சொல்லியிருக்கோம், மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துவோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், தௌராத்துல படித்த அடையாளங்களை எல்லாம் இவரிடம் தெரிந்து வைத்து கொண்டு அவங்கள்ட்ட சில கேள்வி கேட்கிறாங்க, சொர்க்கத்தின் முதல் உணவு எது என்று கேட்கிறாங்க, இறுதி நாளுடைய அடையாளம் எது என்று கேட்கின்றார்கள். அப்ப பெண் குழந்தை தகப்பனுடைய ஜாடையிலோ அல்லது தாயினுடைய ஜாடையிலோ எப்படி பிறக்குது என்று ஒரு மூன்று கேள்வி கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொர்க்கத்தின் முதல் உணவு மீனினுடைய ஈரல் பகுதியைச் சேர்ந்த சதைத்துண்டு என்று சொல்கின்றார்கள், கபிதல் ஹூத் என்று சொல்றார். இறுதி கியாமத்து நாளினுடைய
பெரிய அடையாளங்கள் முதல் அடையாளங்களில் கிழக்கு பக்கத்திலிருந்து ஒரு நெருப்பு மக்களை விரட்டி கொண்டு ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கும். அப்படி அதுதான் ஒரு பெரிய அடையாளம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றது அடையாளம், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றது அடையாளம். இது உலகம் முழுக்க தெரியக்கூடிய ஒரு அடையாளம். அப்ப இதையெல்லாம் சொன்னவுடன் அப்ப அந்த குழந்தை பிறக்கிற விஷயத்தை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஞ்ஞான விளக்கத்தை மருத்துவ ரீதியாக என்ன செய்கிறார்கள், அவர்கள் விளக்குகின்றார்கள். இப்ப நம்ம சொல்ல வரப்போறது அப்துல்லா சலாம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவுடன் அவங்களுக்கு வேற பேர் தான் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவர்களுக்கு அப்துல்லாஹ் என்று பெயர் வைத்தார்கள். அவங்களுக்கு பேரு ஹுசைன் என்று சாது வச்சு, குதிரைன்னு அர்த்தம், சின்ன குதிரைன்னு அர்த்தம். அந்த பேர் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அவர்கள் அப்துல்லாஹ் என்று பெயர் வைத்தார்கள். அப்ப யூத கூட்டம் ஒன்று பெருமானாரை பார்க்க வருது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா சலாம் சொல்லாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இப்போ நான் மறைஞ்சு நின்னுக்கிறேன், என்னை பற்றி அவர்கள்ட்ட கேளுங்க என்று கேட்டான். சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு அப்துல்லா இப்னு சலாம் அவர்கள் மறைந்து நின்று கொண்டார்கள். அந்த கூட்டம் யூத கூட்டம் வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு சலாம் அவர்களை பற்றி அவங்களுடைய பழைய பெயரை சொல்லி கேட்கிறாங்க, அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்கின்றார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, சங்கையானவருடைய மகன். அவங்க தகப்பனாரும் சங்கையானவர், இவரும் சங்கையானவர் என்று சொன்னாங்க. சொன்னவுடன் அப்துல்லா இப்னு சலாம் வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து நான் இஸ்லாத்தை தழுவுனேன், இஸ்லாத்தை தழுவி விட்டேன், இதுதான் உண்மையான மார்க்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி என்று சொன்னவுடன் அந்த கூட்டம் அப்படியே சொல்லிச்சு, இவங்க வாப்பவும் மோசமானவர், இவரும் மோசமானவர். அந்த இடத்திலேயே பிரட்டி பேசுவாங்க. அந்த அளவிற்கு யூதர்கள் தன்னுடைய சமூகத்துல நபி வரலங்கிற ஒரே காரணம் தான், ஏன்னா எல்லா அடையாளமும் அவங்களுக்கு இருக்கு. தௌராத்துல அவ்வளவு தூரம் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்க அடையாளத்தை வைத்து ரசூல்லாவுடைய தோழர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே பல பயான்கள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் பெற்றதுக்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க பொய்ப்படுத்தியதுக்கு காரணம் அந்த பொறாமைதான். இதுல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல போறது என்னன்னா, இந்த நபியை வைத்து அவர்கள் உதவி தேடிக்கின்றார்கள். இதுதான், இதற்கு பேர் தான் வசீலா என்று பெயர். இதற்கு பேர் தான் வசீலா என்று பெயர். வசீலா நம்முடைய அமல்கள் வைத்தும் கேட்கலாம், நல்லோர்கள் சாலிஹீன்களை வைத்தும் இவர்களின் பொருட்டால் அப்படி கேட்பது ஆகும் என்று இந்த வசனத்தின் மூலமாக தெரிகின்றது. நபி மொழியின் மூலமாகவும் நம்மளுக்கு தெரியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரித்து வளர்த்து வந்த அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் ஃபாத்திமா அவர்கள் இஸ்லாத்தில் உள்ளவர்கள். அவர்கள் வஃபாத்தான பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழியில ஜனாசா மாதிரி படுத்தார்கள். வேற எந்த ஜனாசாவுக்கும் அப்படி செய்யல. தன்னை வளர்த்த தாய் அந்த தாயினுடைய ஜனாசாவை வைக்கிறதுக்கு முன்னாடி தான் படுத்துக்கொண்டு, யா அல்லாஹ், இதற்கு முன்னால உள்ள நபிமார்களின் பொருட்டாலும் நான் கேட்கிறேன், உன்னுடைய நபியான என்னை வைத்தும் நான் கேட்கின்றேன், என்னுடைய தாயினுடைய கபரனை என்ன செய், விசாலமாக்கி ஒளியாக்கி வை என்று பிரார்த்தித்தார்கள் என்று. வேற எந்த கபூர்லையும் ஜனாசாவை வாங்கி வச்சிருக்காங்க சில சஹாபிக்கு. இப்படி ஜனாசா மாதிரி படுத்து அல்லாஹ் இடத்துல சொல்ல வருவது, இதுக்கு பேர் தான் வசீலா என்று பெயர். நபிமார்களை வைத்து அல்லாஹ் இடத்துல பிரார்த்தித்ததை அல்லாஹ் இங்கு சொல்கின்றான். அந்த யூதர்கள் பின்னால வரக்கூடிய நபியை வைத்து எங்களுக்கு இந்த முஸ்லீம்களுக்கு கேடாக எங்களுக்கு வெற்றியை தா, யஸ்தஃபிஹூன அலல்லதீன கஃபரு, அந்த காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தான் என்று கேட்டார்கள். எந்த நபி வர்றாங்கன்னு சொன்னாங்களோ அந்த நபியை வச்சு தான் கேட்கிறாங்க. அந்த நபி வந்ததுக்கு அப்புறம் பொய்ப்படுத்தினாங்க. அப்ப நம்ம சொல்ல வருவது வசீலாவை பற்றி உண்டான ஒரு சின்ன விளக்கம். நாம அல்லாஹ் இடத்திலே துவா செய்கிறோம். அந்த துவாவை வசீலா மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்ட பிறகு அல்லாஹ் மன்னித்தான். ஆதம் அல்லாஹ் ஜல்லஷானவ தஆலா கேட்டான், கடைசி நேரத்தில் அவருடைய நபி வருவார், அந்த நபியின் பொருட்டால்
கேட்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நல்லா ஜல்லஷானா தால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்ட பொழுது அல்லாஹ் எனக்கு உயிர் ஊதிய பின்பு நான் சொர்க்கத்தின் வாசல்ல பார்த்தேன் உன் பெயரோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பொறிக்கப்பட்டிருந்தது அப்ப உன் பெயருக்கு இணையாக சொர்க்கத்தில் பொறிக்கப்பட்டிருந்தால் அது உன்னுடைய நேசத்திற்குரிய ஒரு நபியாத்தா இருக்கும் என்று நான் நினைத்து கேட்டேன் உடனே நான் நீ சொல்வது உண்மைதான் அவருடைய பொருட்டால் உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன் அல்லாஹ் சொன்னான் இப்படி நிறைய உதாரணம் இருக்கின்றது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு சஹாபி வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு பார்வை இல்லை பார்வை வரணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒலு செஞ்சுட்டு இரண்டு ரக்காத்து தொழு தொழுது முடிச்சவுடன் அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக வஅத்தவஜ்ஜஹு இலைக பி நபியின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுர் ரஹ்மா யா முஹம்மத் இன்னி அத்தவஜ்ஜஹு இல ரப்பி பிக என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய் இந்த துஆனுடைய கருத்து என்ன யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல கேட்கின்றேன் உன்னுடைய நபியை வைத்து முன் வைத்து முன்னோக்கி உன்னிடத்துல கேட்கிறேன் எனக்கு பார்வையை மீட்டுத்தா என்று கேட்க சொன்னார்கள் துஆ ஓதித்து அவர் பார்வை பெற்றவராக போனார் சஹீஹான கிரந்தங்களில் பதிவான விஷயம் இதுக்கு பேர் தான் வசீலா என்று பெயர் அப்ப நபிமார்களை வைத்து சாலிஹான்களை சாலிஹீன்களை வைத்து அவருடைய பொருட்டால் எனக்கு கிருபை செய் என்று கேட்பது மார்க்கத்தில் ஆகுமானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைக்கா வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா ஓதிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கிராமவாசி வந்தார் பெருமானார்கிட்ட பேசுறார் யார் ரசூலுல்லாஹ் மழை இல்லாமல் எங்களுடைய விவசாயங்கள் எல்லாம் கருகி விட்டது ஆடுகள் எல்லாம் என்ன செய்யுது தண்ணீர் இல்லாமல் வாடி வதங்கி நிற்குது பயிர்கள் எல்லாம் பட்டு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெம்பர்லயே நின்று துஆ செய்தாங்க மழை பெஞ்சது அடுத்த வாரம் வரைக்கும் மழை மறுபடியும் அடுத்த வார ஜுமாவுல அதே கிராமவாசி வந்து யாரோ சொல்ல மழைகள் எல்லாம் பெருத்து போச்சு நிறைய வெள்ளம் ஆயிடுச்சு என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை நிறுத்துமாறு கேட்கவில்லையா அல்லாஹ் பயனுள்ள இடங்களுக்கு இந்த மழையை திருப்பி விடு எங்களுக்கு சாதகமான மழையை பெய்ய வை பாதகமான மழையை பொழிய வைக்க வேண்டாம் அப்படி கேட்டாங்க மழையை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது இப்படி கேட்கணும் அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க நம்மளுக்கு அப்படி அவர்கள் பிரார்த்தித்தாங்க ரசூலுல்லாஹுடைய காலத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல இதே மாதிரி பஞ்சம் ஏற்பட்டது உமர் அலி அல்லா தாலான அவர்கள் அப்போ அப்பாஸ் அலி அல்லா தாலா இருந்தாங்க ரசூல்லாவுடைய பெரிய தகப்பனார் அவர்களை கூட்டு வந்து மலைக்காக வேண்டி தொழுது விட்டு அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனையா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ரசூல்லா வச்சு நாங்கள் கேட்டோம் இப்ப ரசூல்லா இல்லை அவங்களுடைய பெரியாப்பா இருக்காங்க அவங்கள வச்சு நோடத்துல கேட்கிறோம் என்றவுடன் மழை கொட்டியது என்று சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் ஆக வசீலா என்பது நம்முடைய மார்க்கத்தில் ஆகுமான ஒன்று கொள்கை குழப்பவாதிகள் என்ன செய்வாங்க அந்த வசீலாவின் பக்கம் அவர்களுடைய கவனம் செலுத்தாது இதெல்லாம் சகி இந்த பதிவுகள் பல்வேறு இடங்களுக்கு போகின்றது பல்வேறு ஆலிம்கள் இடத்துக்கு போகிறது ஆக சகிஹாக இல்லாததை நான் என்ன செய்ய மாட்டாங்க பகிர முடியாது ஆக வசீலா கூடும் குருதா ஷரீஃபிலே வரும் யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாஸிதனா அது என்ன அர்த்தம் யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு எங்களுடைய நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி வேணும் அதுக்கு அர்த்தம் அதுதான் வசீலா அமல்களை கொண்டும் வசீலா தேடலாம் அமல்களை கொண்டும் இஹ்லாசான முறையில் அந்த அமல் இருந்திருக்கணும் நீங்க செஞ்ச அமல் ஒப்புக்கொண்டப்பட்டிருக்குதா ஒப்புக்கொள்ளப்படலையான்னு தெரியாட்டா அந்த அமல் வச்சு செய்தா அந்த வசீலா எடுபடாம போயிருமே ஆக நம்மளுக்கு நீங்க அறிந்த விஷயம்தான் குகைவாசிகள் குகையில மூன்று பேரும் மலையில மாட்டிக்கொண்டார்கள் அல்லவா ஒரு பெரும் பாறாங்கல் அந்த குகையினுடைய வாசலை மூடியது அப்ப அந்த மூன்று பேரும் தான் செய்த இஹ்லாசான ஒரு அமலை வைத்து தான் என்ன செய்தாங்க அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தார்கள் இதுவும் வசீலா தான் எல்லாம் நான் சம்பாதிச்சுட்டு வந்து என்னுடைய வாப்பா அம்மாவுக்கு உணவு கொடுத்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் அன்று உணவு கொடுப்பதற்கு முன் வாப்பா அம்மா என்ன செய்தாங்க தூங்கிட்டாங்க எனவே உணவு நாங்க சாப்பிட்டுட்டு அவர்களுக்கு பற்றாக்குறையா போயிடும் என்பதற்காக
பெற்றோர்கள் முழிப்பது வரைக்கும் அங்க அன்றைக்கு இரவு பசியாகவே நானும் என்னுடைய மனைவியும் இருந்தோம். பெற்றோரை நீ கண்ணியப்படுத்த சொன்னாய் என்பதற்காக நாங்கள் அன்று இரவு பசியோடு கழித்தோமே, அதனுடைய பொருட்டால் இந்த பாறையை அகற்றி விடணும்னு பாறையின் அவண்டு. இன்னொருவர் அவரிடம் கூலி வேண்டாமல் செய்து சென்று விட்டார். அந்த கூலிக்கு இவர் என்ன செய்தார், ஒரு ஆடை வாங்கி விட்டிருந்தார். அது 25 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வர்றார். 25 வருஷத்துக்கு முன்னால் நான் உங்கள்ட்ட வேலை பார்த்து கூலியை வாங்க மறந்துட்டேன், அந்த கூலியை தந்தா இப்ப எனக்கு உதவியா இருக்கணும்னு அவர் இதோ நிக்கதே இந்த ஆட்டு மந்தையை நீ ஓட்டி செல்லணும். அவருக்கு நம்ம இவரு கேலி பண்றார் போல் இருக்கு. இல்லங்க, என் கூலியை மட்டும் தாங்குங்க. இல்லப்பா, ஓம் கூலியில வளர்ந்தது அந்த ஆடு. யா அல்லாஹ், நான் ஏமாட்டேன் நினைச்சா அவர் கூலியை மட்டும் கொடுத்துருப்பேன். அவருடைய கூலியை வைத்து உருவான அந்த ஆட்டு மந்தையை நான் அப்படியே அவரிடம் கொடுத்தது உன்னுடைய திருப்தியை பெறுவதற்கு தான். அதற்காக இந்த பாறையை நகற்றிவிடு என்று கேட்டார். பாறை இன்னொரு நகண்டது. மூன்றாம் அவருடைய சிறிய தாப்பனாருடைய மகளின் மீது அவருக்கு ஒரு மோகம் இருந்தது. அதனால் அவள் இணங்கவில்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பண தேவைக்காக அணங்கும் பொழுது தனக்கு இணங்குமாறு அவர் வற்புறுத்த வறுமையின் காரணமாக அவள் இணங்கினாள். நெருங்கும் பொழுது இத்தக்குல்லா என்று சொன்னாள். அல்லாஹ் பயந்து கொண்டான். உன்னுடைய பெயரை கேட்டவுடன் அவள் கேட்ட தொகையை நான் அன்பளிப்பாக கொடுத்து விட்டு நான் ஓடி வந்துட்டேன். யா அல்லாஹ், உன் பெயரை கேட்டவுடன் நான் அந்த பாவத்திலிருந்து விலகினேனே, அது உனக்கு பிடிச்சிருந்து நான் இதை விலகிடுவேன். குகையினுடைய கல் அடைத்திருந்த கல் உருண்டு ஓடியது. அப்போ அல்லாஹனுடைய உதவி நம்முடைய அமல்களின் மூலமாகவும் அல்லாஹு தாலா அந்த வசீலாவாக வைத்து கேட்டாலும் நிறைவேறும். நபிமார்களை வைத்து, வலிமார்களை வைத்து, சாலிஹீன்களை வைத்து அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் இவர்களை வைத்து நான் இடத்துல வசீலா தேடுகின்றேன், என்னுடைய காரியத்தை நிறைவேற்றி வை என்று கேட்பது மார்க்கத்தில் ஆகமானது என்பதை நமக்கு பல்வேறு சரித்திரத்தில் சொல்லும். இப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தினுடைய கடைசியில லஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன், அல்லாஹ்வுடைய லஅனத் உண்டாவதாக என்று சொல்கின்றார். லஅனத் என்றால் ஒரு பொருளை தூக்கி எறிகிறது, அவரவர் சக்திக்கு தேவ எறிகிறது. அல்லாஹ்வுடைய சக்திக்கு ஏற்ப அவன் எறிந்தால் எவ்வளவு தூரம் வருவான்? அப்போ அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் சுவனத்தை விட்டும் அல்லாஹ் தூக்கி எறிகிறது. இதுதான் லஅனத். லஅனத் என்பது நாம லஅனத் செய்யலாமா என்பதை பற்றி உண்டான ஒரு சின்ன விளக்கம். அதாவது குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக யாரு காஃபிரி யாரு முனாஃபிக்கு செய்தான், அவனை லஅனத் செய்யலாம். ஏன்னா அல்லாஹ்வை லஅனத் செய்தவன் காஃபிர்கள், முனாஃபிக்கின்கள், ஃபிரௌன், இப்ப இதெல்லாம் அல்லாஹ் லஅனத் செய்துட்டான். இவர்கள் அல்லாம நாம பொதுவாக லானத்துனா என்ன, நீ நாசமா போன்னு சொன்னாலே லானத் தான். லானத் என்றால் நீ நாசமா போன்னு ஒருத்தன் சொல்றான் என்றால், இந்த லானத்திற்கு அவன் பொருத்தம் இல்லை என்றால் அந்த லானத் உங்கள் மீது திரும்பிவிடும். உன்னுடைய பொருள் நஷ்டமாகட்டும் என்று சொன்னால், அதற்கு தகுதியானவனாக அவன் இல்லை என்றால் உங்கள் பொருள் நஷ்டமாயிடும். அதனால யாரையும் லானத் செய்யக்கூடாது. ஒரு பாவியாக இருக்கிறான், அவன் பாவியா இருந்து அவன் தனிமையிலே அல்லாஹ் இடத்துல அவன் மன்னிப்பு கேட்டிருக்க கூடும், அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். நீ அவனை போய் லானத் செய்தா அவன் மன்னிப்பு கேட்டதும் அவன் மன்னிப்பை பெற்றதும் உனக்கு தெரியாம இருக்குது. அதனால பாவியாக இருந்தாலும் நீங்க லானத் செய்யக்கூடாது. நீங்க ஏன் லானத் செஞ்சிட்டு இருக்க, அதுக்கு பதிலாக அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருங்க. தஸ்பீஹ் செய்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், லானத் செய்யறதுனால உங்களுக்கு நன்மை கிடைக்க போறதில்ல. மாறாக அந்த லானத்திற்கு பொருத்தம் இல்லாதவனாக அவன் இருந்தானேயானால் அது உங்களின் பக்கம் திரும்பிவிடும். இதுல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தனை ஈஸியாக காஃபிர்னு அதனாலதான் மார்க்கம் சொல்லாது. எத்தனையோ வழிகட்ட கூட்டங்கள் இருக்குது, அவன் காஃபிர் இவன் காஃபிர்ன்ட்டு சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்க சொல்ல மாட்டான். கொள்கை குழப்பவாதிகள் தான் சொல்லுவாங்கள். தவிர காஃபிர்கள் என்று கிபிலாவை முன்னோக்கியவன், குர்ஆனை பின்பற்றியவன், ரசூலை நபியாக ஏற்றவன், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றவனை நாம் என்ன செய்யக்கூடாது, காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்க கூடாது. ஏனென்றால் அது அல்லாஹ்விற்கும் அவனுக்கும் உள்ள விஷயம். எனவே
லானத் என்பது அதற்கு பொருத்தம் இல்லை என்றால் அது நம்மின் பக்கமே அதை திரும்பிவிடும். மற்ற திருப்பு பாவமான விஷயத்தை வச்சு நீங்க இது பண்ணும்பொழுது அது பரவாயில்ல. குஃப்ரை பற்றின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு திரும்பிடுச்சுன்னா ஈமான் போயிருமே, அது பெரிய ஆபத்துல. எனவே லானத் என்பதையே கூடாது. சாதாரணமாக கசாலிமாம் சொல்லுவாங்க, கட்டக்கால் பன்றி இருக்குல்ல, பன்றினே சொல்லுவோமே, பன்றியை பார்த்து சி பன்றி போகுது நாசமா போன பன்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். கசாலிமாம் சொல்லுவாங்க, அது இருக்கிறதுனால உனக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்குங்கிறான். பன்றியே உலகத்தில் இல்லைன்னா, இப்போ இல்லைன்னு என்றால் பன்றியை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அதுதான் இல்லையே, அது இருந்து நாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஹராமை தவிர்த்திருக்கிறான் என்ற நன்மை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது இருக்கிறதுனால உனக்கு நன்மை கிடைக்குது. சைத்தான் இருக்கிறதுனால சைத்தானை பின்பற்றாமல் இருக்கிறான் உங்களுக்கு நன்மை கிடைக்குது. சைத்தானை விடு, இதை விடு. ஆக அவைகளின் மூலமாக கூட உனக்கு இப்படி பிளஸ் பாயிண்ட நீங்க யோசிச்சு பாருங்கிறாங்க அகசாலிமம். அப்ப நீங்க அல்லாம்னு சொல்லுங்க. திருக்குறான் ஓதும் பொழுதும் வசுவாசுகள் ஏற்படும் போதும் நம்ம சொல்ல வேண்டியதுதான், சைத்தான் நாசமா போட்டோம், சைத்தான் நாசமா போட்டோம்ட்டு. நீங்க ஒரு நாளைக்கு 100 தடவை தஸ்பீஹ் செஞ்சா உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? அதுக்கு பதிலாக அல்லாம்னு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. அதன் மூலமாக அப்போ லானத்தை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளணும். யாரையும் நாம பழிக்க கூடாது. காதல கேட்டதை சொன்னாலே பொய்யுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்றார், அந்த விஷயம் நீங்க பார்க்கல, அவர் சொன்னதை நீங்க வேற ஆள்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் பொய்யன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றோம். ஆக காதல கேட்டதையெல்லாம் பரப்பக்கூடாது. முக்கியமாக ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அந்த கேட்ட விஷயத்தை அங்கேனே விட்டுறணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸுலைஹா அலைஹிஸ்ஸலாம்க்கு மத்தியில் அவதூறு பிரச்சனை ஏற்படுகின்றது. நம்ம சாட்சியாளர்கள் சொல்கின்றார்கள், சட்ட முன்புறம் குளிந்தால் ஸுலைஹா மீது தவறு, பின்புறம் குளிந்தால் பின்புறம் குளிந்தால் ஸுலைஹான் மீது தவறு, முன்புறம் குளிந்தால் யூசுஃபின் மீது தவறுன்னு சொல்றான். அரசர் பாக்குறாரு, முன்பக்கத்தும் குளிஞ்சிருக்கு, பின்பக்கம் குளிஞ்சிருக்கு, ஏன்னா ஓடுறவங்களை இவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க தெரிஞ்சு. அப்ப யூசுப், அப்ப அந்த அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, யா யூசுப் ஆழில் அன்ஹாதா, இந்த விஷயத்தை எங்கனே விட்டுருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பதிவு செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பரப்பிக்கிட்டு இருக்கிறது கேவலமான விஷயம், அல்லாஹ் அதை விரும்பல. அந்த மாதிரி விஷயத்தை நாம விட்டுறணும், அதை சொல்லி பழிக்க கூடாது என்பதை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தருகிறான். இந்த மாதிரியான விஷயத்தை பேசவே கூடாது. ஒரு ஆள் கேட்டாலும் இந்த மாதிரி விஷயத்த எங்கிட்ட பேசாதீங்க என்றான், அதனால உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. பாவம் செய்தவன் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல தனியா அழுதுருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழை தேடி தொழுகின்றார்கள், மழை பெய்யல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அடுத்த கேட்க, யா அல்லாஹ், ஒரு முரசலான நபி உன்னிடத்துல நான் மழை தேடி தொழுகிறேனே, மழை பொழியவில்லையே அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் ஜல்லஷானா தலா சொல்லாம், உங்களுடைய கூட்டத்தில் 40 வருடமாக எனக்கு பாவம் செய்த ஒருத்தர் இருக்கிறான், அவனை வெளியாக்குங்க, நான் மழையை பொழிய வைக்கிறேங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு 40 வருடமாக ஒருவர் பாவம் செய்தவர் இருக்கிறாரு, இந்த மக்களுடைய நன்மைக்காக வேண்டியும் ஊருடைய நன்மைக்காகவும் இந்த இடத்திலிருந்து அவர் எஞ்சி போயிடட்டும்ட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அறிவித்தவுடன் அந்த பாவம் செய்தவன் அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறான், யா அல்லாஹ், நான் இங்கே எஞ்சி போனா நான் தான் பாவம் செய்தவன் தெரியும், என்னை தண்டிப்பதினால் உனது கௌரவம் கூடிய போறதில்லை, என்னை மன்னிப்பதினால் உன்னுடைய கௌரவம் குறைஞ்சும் போறதில்லை, அதனால நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், என்னை மன்னித்து விட, என்னை கவலைப்படுத்திடாதே. உடனே மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியம், என்ன ஒருவரும் எஞ்சி போகல, மழை பெய்யுத, யாருமே எஞ்சி போகலையே, மழை பொழியுதுன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொன்னா, அந்த பாவம் செய்தவர் என்னிடத்துல மன்னிப்பு கேட்டாரு,
அப்படின்னு சொல்லிட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அது யாரு என்று எனக்கு காட்டேன், யாருன்னு அந்த அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம், 40 வருஷமா பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் அவனை காட்டல, இப்ப அவன் மன்னிப்பு கேட்டான், மன்னிப்பு கேட்டவை பத்தி நான் பேச மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்ப மன்னிப்பு கேட்டிருப்பான் தனியா. இப்படி எத்தனையோ பேர் நம்மளுக்கு முன்னால இருப்பாங்க, ஒரு நேரத்துல அவன் பாவம் செய்திருப்பான், தவறு செய்திருப்பான், பழசையே நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. அல்லாஹிடத்துல அவன் மன்றாடி அவன் அல்லாஹிடத்துல உயர்ந்த இடத்துல இருப்பான். அதை பற்றி இந்த லாயனத்துங்கிற தஃப்சீர்ல இதெல்லாம் வருது. அத ஒருத்தனுடைய குறைகளை நாம் அம்பலப்படுத்துவதோ அந்த குறையை சுட்டி காட்டுவதோ கூடாது என்பதை அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த திருவசனத்தின் மூலமாக யூதர்களுடைய நயவஞ்சக தன்மையையும் அவர்கள் ரசூல்மார்களை கொன்றதை பற்றியும் அவர்கள் தெளிவான அத்தாட்சி என்று தெரிஞ்ச பிறகும் பொறாமையின் காரணமாக ரசூல்லாவை ஏற்கவில்லை. எந்த நபியை வச்சு வசீலா தேடினாங்களோ அந்த நபியே வந்துட்டாங்க. தன் சமூகத்திலிருந்து ஒட்டுமொத்த சாராம்சத்தை மாத்திரம் இப்ப சொல்றோம். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 40,000 நபிமார்களை அனுப்பியிருக்கான். இதுல பெரும்பாலும் நபிமார்களை கொலை செய்திருக்கிறாங்க, மற்ற பேரை பொய்ப்படுத்தியிருக்கிறார்கள். எத்தனையோ அத்தாட்சி கண் கூட உள்ள விஷயங்களை எல்லாம் பொய்ப்படுத்தினார்கள். தன்னுடைய அத்தாட்சிக்காக மறைவான விஷயங்கள் உண்டு என்பதற்காக வேண்டிய ஈசா அலைஹிஸ்ஸலாத் அவரை ஆண் துணை இல்லாமல் பிறக்க வைத்தான். அதையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்தாங்க, அவதூறாக அவங்க பேசி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையுமே கொலை செய்ய முயற்சித்தார். அவர்களின் மீது அல்லாஹ் லஅனத்து உண்டாவதாக என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் இந்த வசனத்தை. எனவே அல்லாஹு ஜல்லஷானு தாலா திருக்குரானுடைய விளக்கங்களை நாம் தொடர்ந்து விளங்குவதற்கும் அதன் மூலமான படிப்பினைகள் பெறுவதற்கும் அல்லாஹ் நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்